ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2005 ரிலீஸ் ஆன த ஆரான்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, சாதாரணமான ஒரு ஆள் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலை, ஒரு மனைவி, குடும்பம்னு வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் மனுஷரோட மனசு தான் குரங்காச்சு. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்போ ஏன் அப்படி போகுது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாதையை மாற்று அப்படின்னு உள்ளேருந்து ஒரு பச்சை சொல்லுல்ல, அதே மாதிரி இந்த படத்தில் வர அந்த சாதாரணமான ஆளுக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்போ வித்தியாசமான ஒன்றை பண்ண சொல்லி உள்ளே உறுத்துது. அதாவது பர்ஃபெக்டான கிரைம் ஒன்றை பண்ணணும், கிரைமையும் வெற்றிகரமாக முடிக்கணும், அதே சமயம் யார்கிட்டையும் மாட்டிக்கவும் கூடாது. இந்த முயற்சியில் அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லை தோல்வி அடைஞ்சாரான்றது தான் படத்தோட கதை. கிளைமேக்ஸ்லலாம் நம்ம மண்டையை காய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பானுங்க. ஸோ வாங்க, உச்சகட்ட ஊதாரித்தனனா என்னன்றதை படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு முன்னால் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருக்காரு, எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாருன்ற எதுவுமே தெரியல. ஹீரோ கண்ணை முழிக்கும் பொழுது ஏடிஎம்ல பீப் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோவோட ஏடிஎம் கார்டும் வித்ட்ரால் பண்ண பணமும் மிஷினில் அப்படியே இருக்கு. அதை யாரும் எடுக்கலன்றதுனால தான் பீப் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. இதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஹீரோ கிளம்புனதுமா அப்படியே ஒரு புதன்கிழமை ஹீரோ அவரோட ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. மிருகங்களோட தோலை வச்சு பார்க்கறதுக்கு அப்படியே விலங்கு மாதிரியே இருக்க ஒரு பொம்மையை பண்ணி அதை மியூசியமுக்கு கொடுக்கறது தான் ஹீரோவோட வேலை. வேலைன்னு வந்துட்டு ஆள் வெள்ளக்காரன், சுற்றி நடக்கிற எதையுமே கண்டுக்க மாட்டாரு. ஒர்க் ஷாப்புக்குள்ளே போயிட்டாருன்னா கிளாசிக்கல் மியூசிக் ஒன்று டேப் ரெக்கார்டில் அதிகமான வால்யூமில் வச்சுட்டு இவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோ ஒரு நரிபொம்மையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கப்போ இவரோட டேபிளில் இருந்து நியூஸ் பேப்பரில் சில இடத்துல தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு. இன்னொரு பக்கமாக ஒர்க் ஷாப்புக்கு வெளியே கதவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்த ஹீரோவோட பொண்டாட்டி, அவங்களோட ஃபேஸை நமக்கு காட்டலை, ஷேடோவும் மட்டும்தான் காட்டுறாங்க. டேய், என்னை என் தம்பி வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, வரியா இல்லையாடா அப்படின்னு காட்டு கத்து கத்துறாங்க. ஆனால் வேலையில் மும்பரமாக இருந்ததுனால அது எதையுமே காதில் வாங்காத ஹீரோ ஒரு வழியாக வெற்றிகரமாக பொம்மையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை மியூசியமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறாரு. அப்போ அதே இடத்துல ஹீரோவோட தோஸ்து ஒருத்தவனும் இருக்கான். பொம்மையை விற்றா காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசை வாங்கிட்டு ஹீரோவும் தோஸ்தும் ஒரு பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணலாம்னு வராங்க. அப்போ பேங்கோட சேஃப்டி லாக்கரில் வைக்கிறதுக்காக ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரெண்டு பேக் நிறைய பணம் எடுத்துகிட்டு வரத ஹீரோ பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருந்து தோஸ்துக்கிட்ட, பாத்தியா எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வரானுங்கன்ட்டு, இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும்னு அசால்ட்டாக பேங்க்லேயே நின்றுக்கிட்டு பேங்கை கொள்ளையடிக்கிறத பற்றி ஹீரோ தோஸ்துக்கிட்ட ஒரு டாக்கிங்கை போடவே, ஹே பையா, என்னை பார்த்தா மஞ்ச பையாக்குள்ள வச்சுட்டு வர மாக்கா மாதிரியே தெரிதா, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதையை அளந்து விட்ற, எங்க எப்படி கொள்ளையடிப்பை கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி தோஸ்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. உடனே ஹீரோவும் அவரோட பிளானை சொல்ல அந்த பிளானை நாலு பேர் எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி இருக்குன்ற விஷுவலையும் நமக்கு காட்டுறாங்க. முதல்ல நாலு பேர் பேங்க்குக்குள்ளே துப்பாக்கியோட யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு போகிற ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் பக்கத்தில் போயிட்டு அவங்களோட தலையில் கண்ணை வச்சதுக்கப்புறம் பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயீஸ் கஸ்டமர்னு எல்லாரையும் அடக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸை மடக்கியாச்சு. அவனுங்கள்ட்டேருந்தே சேஃப்டி லாக்கரோட கீயை வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் இல்லையா. உள்ளே போன அடுத்த செகண்டே இங்கேருந்து வெளியே யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி எல்லா லைன்ஸையுமே கட் பண்ணிடணும். அப்புறம் என்ன, மொத்த பேங்க்கும் நம்மளோட கட்டுப்பாட்டில் வந்துடும். எப்படியும் போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு 90 seconds ஆகும். அதுக்குள்ளே உள்ளே இருக்க பணம் எல்லாத்தையும் தூக்கி சூட்கேஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த பேங்க்குக்குள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் போலீஸுக்கே தெரியாத வழி ஒன்று இருக்குது. போலீஸ் உள்ளே வரத்துக்கு முன்னால் நம்ம அந்த வழியில் வெளியே போயிட்டா போலீஸ் இல்லை ராணுவமே வந்தாலும் நம்மளை தடுக்க முடியாதுன்னு பக்கா மாசான ஒரு பிளானை ஹீரோ சொன்னதும், உனக்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்னு நீ இப்படி ஒரு பிளானை சொல்கிற, நான் சும்மா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்டா. இப்போ ரெண்டு பேக் நிறைய பணத்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே வந்தாங்கல்ல, அந்த பேக்கோட சீரியல் நம்பரை நீ ஆல்ரெடி பார்த்துட்ட இல்லையா, இப்போ அந்த பக்கம் திரும்பாமல் அந்த நம்பர் என்னன்னு கரெக்டாக சொல்லு பார்ப்போம் அப்படின்னு தோஸ்து ஒரு டெஸ்ட்டை வைக்க ஹீரோவும் அந்த ரெண்டு பேக் பக்கம் திரும்பாமலே சீரியல் நம்பரை கரெக்டாக சொல்லி வேற லெவல் பண்ணுறாரு. இருந்தாலும் தோஸ்து ஹீரோவுக்கு திறமை இருக்குன்றதை ஒத்துக்கலை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனையாவது அடித்து சண்டை போட்டிருக்கியா, நீ எல்லாம் கொள்ளடிக்கிற பிளானை பற்றி பேசவே கூடாது, உனக்கு உண்மையாகவே கட்ஸ் இருக்குன்னா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன், அங்கே வந்து உன்னோட கட்ஸை ப்ரூவ் பண்ணுறா பார்ப்போம். நாளைக்கு நான் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகிறேன், அங்கே வந்து நீ ஒரு மானை மட்டும் வேட்டையாடி காட்டிடு, நீ அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டான்னு தோஸ்து ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. முதல்ல ஹீரோவுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் ஹீரோவோட பொண்டாட்டியே காணும். ஹீரோவுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தம்பி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே போயிட்டாங்க போல. சரி, பொண்டாட்டி இல்லாமல் நம்ம தனியாக என்ன பண்ணுறது, பேசாமல் தோஸ்தை ஹண்டிங் கூப்பிட்டானே அவன் கூட வாச்சு போவோம்னு தோஸ்துக்கு கால் பண்ணி ஹீரோ ஹண்டிங்க்கு வரதா ஒத்துக்கிறாரு. தோஸ்தாண்டி ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த நாள் வியாழக்கிழமை இவங்க எந்த காட்டில் ஹண்டிங் பண்ண போகிறாங்களோ அந்த காடு இருக்க ஊருக்கு போகிறாங்க. இவங்க போகிற சமயம் அந்த ஊரில் இருக்க கேசினோவை க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல. ஸோ அந்த க்ளோசிங் வேலைக்காக வந்த ஆளுங்க எல்லா ஹோட்டலையும் புக் பண்ணி தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தங்க ரூம் கிடைக்கல, இதனால் இவங்களுக்கு ரூம் பார்த்து கொடுக்குற புரோக்கர், நீங்கள் வேட்டையாடுதானே இங்கே வந்திருக்கீங்க, இங்கே டைட்ரிச்சின்னு ஒரு ஆள் காட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கான், பேசாமல் அங்கே போங்க, உங்களுக்கு ரூம் கிடைச்ச மாதிரி இருக்கும், வேட்டையாடவும் ஈஸியாக இருக்கும்
போவோம்னு புரோக்கர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. சரின்னு ஹீரோவும் தோஸ்தும் அங்கே போனா அங்கே ஒரு அக்காவையும் தம்பியையும் காட்டுறாங்க. இதில் தம்பிக்காரா இருக்கானே, நல்லா மிதிவண்டி ஏறின மீன் குஞ்சு மாதிரி தம்ம தூண்டு இருந்துக்கிட்டு அவ்வளோ நக்கலாக பேசுகிறான். பட் இவனோட அக்கா அந்த மாதிரி இல்லை. அவங்க பேரை நம்ம ஹீரோயின்னு வச்சுப்போமா. அவங்க வந்த ரெண்டு பேர்கிட்டையும் பொலைட்டாக பேசி நான் அவங்களுக்கு ரூம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட டீட்டெயிலையும் வாங்க ரிசப்ஷன் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அந்த ரிசப்ஷன் முழுக்க புரோக்கர் டைட்ரிச்சுன்னு ஒரு ஆளை பற்றி சொன்னால்ல, அந்த ஆள் மிருகங்களை வேட்டையாடுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்குது. டைட்ரிச்சுக்கு கிட்டத்தட்ட 60-65 வயசு இருக்கும், ஆனால் ஹீரோயினுக்கோ 30-32 வயசு தான் இருக்கும். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, டைட்ரிச்சோட பொண்டாட்டி தான் ஹீரோயினா வழங்குமடா அப்படின்னு இதை கேட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே இடத்துல டைட்ரிச் வளர்க்குற நாய் இருக்கிறதையும் ஹீரோ பார்க்குறாரு. நாய்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் போனாலே அந்த நாய் ஹீரோவை பார்த்து உருமுது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஒட்டியை மூடிட்டு இருப்போம்னு நைட்டு ஹீரோயின் கொடுத்த ரூமில் ஹீரோ ஸ்டே பண்ணிடுறாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, ஹீரோவும் தோஸ்தும் காட்டில் வேட்டையாட போகிறாங்க. காலையிலேருந்து மதியத்துக்கு மேலே சுற்றியும் ஒரு ஈ காக்கா கூட இவங்க கண்ணில் படலை. பட் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மான் தோஸ்து கண்ணில் மாட்டிக்குது. தோஸ்து கன் எடுத்து அந்த மானை ஷூட் பண்ணலாம்னு போகிறாரு. அந்த டைம் ஹீரோ கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாத ஒரு சத்தத்தை கொடுக்கவே உசாரானமான ஆளை உடுங்கடா சாமின்னு எடுத்துச்சு பாருங்க ஒரு ஓட்டம். கிரேட் எஸ்கேப் ஆகிடுது. இதில் தோஸ்துக்கும் ஹீரோவுக்கும் லைட்டாக முட்டிக்குது. ஒன்னாலாம் வேட்டையாட நான் கூட்டிட்டு வந்தம் பாரு, என்ன தானா பெரிய சைஸ் செருப்பு எடுத்து பின்மண்டையிலே அடிச்சுக்கணும், வேட்டையாடவே வக்கு இல்லை, இதில் பேங்க்கை வேற கொள்ளையடிக்க போறேன்ற, நீ என்ன கருமாந்திரத்தையாச்சும் பண்ணிட்டு போ, இனிமேல்லாம் உன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு தோஸ் கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. நீ பெரிய வெள்ளரி வித, நீ சொன்ன எங்களால் வேட்டையாட முடியாதா, வேட்டையாடி காட்டுறேன்டான்னு மனசுக்குள்ளேயே தீர்மானத்தை எடுத்த ஹீரோ கையில் கண்ணோட கண்ணில் எதுவும் மான் தென்படுதான்னு தேடி போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல மான் நிற்கிறதையும் ஹீரோ பார்த்துடுறாரு. ஆனால் திடீர்னு ஹீரோவோட உடம்பு ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல ஸ்டன் ஆகி நின்ன ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததும் அடுத்த சில பல வினாடிகள்லேயே கண்ணை முழிச்சிடுறாரு. போன தடவை ஏடிஎம் மிஷினுக்கு முன்னால் ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த மாதிரி பார்த்தோம்ல, இப்படி ஹீரோவுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறதுனால தான் அப்போவும் மயக்கம் போட்டு விழுந்துருப்பாரு போல. இப்போ மயக்கத்துலேருந்து ஹீரோ கண்ணை முழிக்கும் போது இவர் பார்த்த மான் இன்னும் அங்கேயே தான் நிற்கிது. இந்த தடவை மானை கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு கன்ல இருந்த ஸ்கோப்பில் மானை ஹீரோ எய்ம் பண்ணிடுறாரு. கண்ணு மிக்கிற நேரத்தில் மான் காணாமல் போயிடுது. சரி எங்கே போயிட போதே, இங்கே தானே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும், ஸ்கோப்பில் இருந்து கண்ணை எடுத்துட்டா மேபி மான் மிஸ் ஆக வாய்ப்பு உண்டுன்னு ஹீரோ ஸ்கோப்பில் இருந்து கண்ணை எடுக்காம கண்ணை அப்படியும் இப்படியும் திருப்பி மானை தேடிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு உருவம் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டுன்னு அதை போட்டுடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே, ஹீரோ சுட்டது மானை இல்லை ஒரு மனுஷனை. ஸ்பாட்லேயே அந்தாள் அவுட்டு. பாடிக்கு பக்கத்தில் போன ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காட்டை சுற்றி முற்றி பார்க்குறப்போ இந்த ஆள் செத்து போன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு காரும் நிற்கிது. காட்டுக்குள்ளே குட்டியாக ஒரு வேர் ஹவுஸும் இருக்குது. கண்டிப்பாக இது செத்து போன ஆளோட தானே இருக்கணும், வேர் ஹவுஸுக்குள்ளே போக முடியல, ஏன்னா கதவுல பூட்டு போட்டு லாக் ஆகிருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு முதல்ல செத்தது யார்தான்னு பார்ப்போம்னு ஹீரோ செத்தவனோட பாக்கெட்லேருந்து ஒரு பர்ஸை எடுக்கிறாரு. பர்ஸில் இருந்தால் இந்த ஆளோட டிரைவிங் லைசன்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது, ஹீரோவால் சுடப்பட்டு செத்து போன ஆள் வேறு யாரும் இல்லை டயட்ரிச். சரியா போச்சு போ, இவன் ஹோட்டலில் தங்கிட்டு இவனையே போட்டோமே அப்படின்னு ஹீரோ மண்டை காஞ்சிட்டு இருக்க சமயத்தில் டயட்ரிச்சோட மொபைலுக்கு ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. எங்கே இருந்து அவள் பண்ணுற ஃபோன் எடுக்கிறது, ஹீரோ இருந்த பதட்டத்தில் ஃபோன் அட்டன் பண்ணாமல் டயட்ரிச்சோட ஃபோனை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ரூம் இருக்க இடத்துக்கு வராரு. இதுக்கு முன்னால் டயட்ரிச் வளர்க்குற நாய் ஹீரோ பக்கத்தில் போனதுமே உரிமிச்சில்ல, ஆனால் இப்போ ஹீரோ வரும்பொழுது அந்த நாய் ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணுது. பட் வேறு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. என்னடா இது அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோவை இங்கே ஒருத்தவன் கூட்டிகிட்டு வந்தானே, நல்லா எக்ஸல் சைஸ் இரும்பு தின்னி மாதிரியே ஹீரோவோட தோஸ்து, அவனுக்கு திடுதுப்புன்னு ஏதோ ஒரு வேலை வந்து போச்சுன்னு ஹீரோவை இங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வேற ஒரு மர்டர் பண்ணிட்டதுனால இங்கேருந்து போகலாமா வேணாமா அடுத்து என்ன பண்ணலாம்னு இந்த யோசனையே தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்படியே நைட் ஆகிடுது. நைட் டைமில் டைட்ரிச்சை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வராங்க. அதில் வயசான ஆளோட பேரை நம்ம சீனியர்னும் அவர் கூட வயசு கம்மியாக இருக்க ஆளோட பேரை நம்ம ஜூனியர்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு வேலைக்காக டைட்ரிச் இந்த ரெண்டு பேரையும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. இவங்களும் 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டைட்ரிச்சை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பட் டைட்ரிச்சை எங்கே பார்க்கறது, அந்த ஆள் தான் காட்டில் காணா போனமாக கிடக்கிறானே. பட் டைட்ரிச் இவங்க ரெண்டு பேரையும் வர சொன்னது தம்பிக்காரனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தம்பிக்காரனை பார்க்கறதுக்கு இவங்க வரலல்ல, டைட்ரிச் இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளைக்கு வந்துட போகிறான், நாளைக்கு நாங்கள் அவனை வந்து பார்த்துக்குறோம்னு ரெண்டு பேரும் லோக்கல்லையே ஒரு இடத்துல தங்கிறதுக்கு வெளியே போயிடுறாங்க. இதை பக்கத்துலேயே இருந்து ஹீரோவும் பார்த்துடுறாரு. இவனுங்க எதுக்காக டைட்ரிச்சை தேடி வந்தானுங்க, டைட்ரிச்சுக்கும் இவனுங்களுக்கும் ஃபோன் காண்டாக்ட் தானே இருந்திருக்கு. ஒருவேளை டைட்ரிச்சோட ஃபோனை செக் பண்ணால் இவனுங்களையே டைட்ரிச்சை வர சொன்னான்னு தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குன்னு டைட்ரிச்சோட ஃபோனுக்கு வந்த வாய்ஸ் மெயில்ஸை ஹீரோ செக் பண்ணுறாரு. முதல்ல வேகான்ற ஒருத்தன் அனுப்பின வாய்ஸ் மெயிலை ஹீரோ கேட்குறாப்புல.
பங்கு, நீ திங்கக்கிழமை ஒரு வேலை பண்ணலான்னு சொன்னல, அந்த வேலை பண்ண எனக்கு ரெடி தான். நீ சொன்ன மாதிரி வேலையை பண்ணுறதுக்காக சாவியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் சனிக்கிழமை நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னேன் பாரு, அந்த வேலையை ஆளுங்களை வச்சு முடிச்சிடலான்னு பார்க்குறேன்டா. எப்படியும் சனிக்கிழமை நான் சொல்கிற இடத்துல ஆளுங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ நானும் என் ஆளும் போயிட்டு வேலையை கச்சிதமாக முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நீ சொன்ன வேலையை பார்த்துக்கலாம்னு வேகா டைட்ரிச்சுக்கு ஒரு வாய்ஸ் மெயிலாக அனுப்பியிருக்கான். இதை தவிர ஃபோனில் வர எந்த வாய்ஸ் மெயிலுமே இல்லை. இதை கேட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா? சனிக்கிழமை ஏதோ ஒரு வேலைன்றானுங்க, திங்கக்கிழமை ஏதோ ஒரு வேலைன்றானுங்க, முதல்ல நாளைக்கு தானே சனிக்கிழமை, அவன் என்ன பண்ணுறான்றதை நம்ம பார்த்தே தீரணும்னு வேகா எந்த இடத்த பற்றி வாய்ஸ் மெயிலில் சொன்னானோ அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்காக ஹீரோ கிட்ட கார் இல்லைன்னு ஹீரோயினோட காரை கடனாக கேட்குறாரு. கார் தரத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அங்கங்கே லைசன்ஸ் இல்லைனா பிடிப்பானுங்க, லைசன்ஸ்லாம் பக்காவாக வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. கார் ஓட்டுறதுலாம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, பட் எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எனக்கு லைசன்ஸ் கொடுக்கல. அது என்னன்னா, திடீர்னு நான் நர்வஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். அடுத்த 10-20 செகண்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அந்த 10-20 செகண்டுக்குள்ளே சுற்றி என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியாது. என்னோட மனசுக்குள்ளே பலவிதமான சிந்தனைகள் ஓடும். இந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னு ஹீரோ அவரோட கதையை உருக்கமாக சொன்னதும், சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, கார் தானே வேணும், எடுத்துகிட்டு போங்கன்னு ஹீரோயின் அவளோட காரை கொடுத்துட்றா. வாய்ஸ் மெயிலில் எந்த இடத்த பற்றி வேகா சொன்னானோ அது ஒரு ஃபேக்ட்ரி. அந்த இடத்துக்கு முன்னால் காரை நிறுத்திட்டு ரொம்ப நேரமாக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஃபேக்ட்ரிக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து திபு திபு திபுன்னு இறங்கின 4 பேர் கையில் துப்பாக்கியோட ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓட, ஃபேக்ட்ரிக்குள்ளே டப்பு டிப்பு டப்புன்னு துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் பயந்து போய் வெளியே வந்துட்டுருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே போலீஸோட பேட்ரோல் காரும் இங்கே வந்துடுது. நடக்கிற விஷயங்களை ஹீரோ வெளியினே பார்த்துட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே போலீஸும் உள்ளே போன 4 அக்யூஸ்டும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒரே ஒரு அக்யூஸ்ட் மட்டும், 4 பேர் கார்லேருந்து இறங்கி ஓடினானுங்கல்ல, அதில் ஒருத்தவ மட்டும் போலீஸ்க்கு தெரியாமல் செவ்ரேகரி குதிச்சு ரோட்டோரமாக நின்றுட்டு இருந்த காரை திருடிட்டு கிளம்புறான். அதை அங்கேயே இருந்த ஹீரோ நோட் பண்ணிவிட்டு அவனோட காருக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. குண்டடிப்பட்டிருக்கும் போல அந்த அக்யூஸ்ட்டுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் காரை ஓட்ட முடியலை. காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு தட்டு தடுமாறி கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் அதுக்கு மேலே செல்ப் எடுக்காமல் கீழே விழுந்து பட்ட குண்டடியினால் பரலோகம் போயிடுறான். பொறுமையாக அவனுக்கு பக்கத்தில் போன ஹீரோ அவனோட கழுத்தில் போட்டிருக்க செயினை வெளியே எடுத்து பார்க்குறாரு. அந்த செயினில் ஒரு சாவி கட்டப்பட்டிருக்கு. வேகா டைட்ரிச்சுக்கு அனுப்பின வாய்ஸ் மெயிலில் சொன்னான்ல, நீ திங்கக்கிழமை சொன்ன வேலையை முடிக்கிறதுக்காக சாவியெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன்னு, அதோட சனிக்கிழமை நான் ஒரு வேலையை முடிக்க போகிறதாகவும் சொன்னான். சனிக்கிழமை வேலையை முடிக்க போன இடத்துல ஒருத்தவன் தப்பிச்சு வந்திருக்கான், அவனோட கழுத்தில் சாவி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவன் தான் டைட்ரிச்சுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பின வேகா. இவனோட கழுத்தில் இருக்க சாவி ஏதோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு உண்டான சாவி. இது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த சாவி எக்ஸாக்டாக எதுக்கு செட் ஆகுன்றது தெரியலல்ல. ஒருவேளை காட்டுக்குள்ளே ஒரு வேர் ஹவுஸ் பார்த்தோமே, அந்த இடத்தோட சாவியாக இருக்குமா அப்படின்ற யோசனையில் ரூம்லேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்க வேர் ஹவுஸ் கிட்டே வந்துடுறாரு. அதுக்கப்புறம்தான் ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு. காருக்கு பேக் சைடில் டைட்ரிச்சோட நாய் உட்காந்துக்கிட்டு ஹீரோ கூட காடு வரைக்கும் வந்துட்டுருக்கு. இருக்க பிரச்சனையில் இது வேறையா? சரி சமாளிப்போம் அப்படின்னு நாய் எதுவும் கண்டுக்காமல் வேகா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த சாவியை வேர் ஹவுஸோட பூட்டில் ஹீரோ போட்டு பார்க்குறாரு. பூட்டு ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த சாவி அதுக்குண்டான சாவி இல்லை. இன்னமும் டைட்ரிச்சோட பாடி பக்கத்திலே தான் இருக்கு. மறுபடியும் பாடிக்கு பக்கத்தில் போன ஹீரோ அவன் பாக்கெட்ல எதுவும் கிடைக்குதான்னு தேடுறப்போ ஒரு சாவி கொத்து மாட்டுது. அந்த சாவி கொத்துல இருக்க ஒரு சாவி வேர் ஹவுஸோட பூட்டை திறந்துருது. ஹீரோ கதவை திறந்தா அடுத்த கணமே ஹீரோ கூடவே வந்துச்சுல டைட்ரிச்சோட நாய். அந்த நாய் ரூம் ஓரத்தில் அதுக்காக செட் பண்ணி வச்சிருக்க இடத்துல போய் படுத்துக்குது. டைட்ரிச் ரெகுலரா அந்த நாயை எங்கே கூட்டிட்டு வருவான் போல இருக்கு. சரின்னு ஹீரோ இதை நோட் பண்ணிட்டு அடுத்து அந்த ரூம்ல வேற என்னென்ன இருக்குன்னு பாக்குறப்போ நல்லா அரிய வகை சொரிநாய் மாதிரியே இருப்பானே டைட்ரிச், அவன் ரூமுக்குள்ள நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் என்னன்றதோ பாக்குறப்போ ஹீரோவுக்கு சுத்தமா தெரியல. மண்டே இந்த வேலையை பார்க்கணும். வேன்ல 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வருவாங்க, தம்பிக்காரனை கூட்டிட்டு போலாமா வேணாமா? $67,000 கடன் காசு தரணும்னு படிக்கிற யாருக்குமே புரியாத மாதிரி விட்டக்குறை தொட்டக்குறையா டைட்ரிச் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். முதல்ல இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாத ஹீரோ அடுத்து வேற வசக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்றத சுத்தி பாக்குறப்போ சவுத்துல மாட்டிட்டு இருக்க ஒரு மண்டவோட பாக்குறாரு. மண்டவோட்டுக்கு பின்னால டைட்ரிச் ஒரு துப்பாக்கியை ஒழிச்சு வச்சிருக்கான். ரொம்ப மோசமான ஆளா இருப்பானோ அப்படின்னு துப்பாக்கியை பார்த்து யோசிச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஹீரோ டைட்ரிச் எடுத்து வச்சிருக்க நோட்ஸுக்கு பக்கத்துல வராரு. சவுத்துல நிறைய போட்டோஸா டைட்ரிச் மாட்டி வச்சிருக்கான். அதாவது வாரம் திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்ல ஒரு கேசினோவை க்ளோஸ் பண்ண போறதா சொன்னோம்ல, அந்த கேசினோல இருந்து பணத்தோட கிளம்புற வேனு, வேனுக்கு பாதுகாப்பா 2 செக்யூரிட்டி கார்டு. வேன் கேசினோல இருந்து பணத்தோட கிளம்பி அது போய் சேர்ற இடத்துக்கு முன்னால எப்பவுமே ரெகுலரா ஒரு ஹைவே ஹோட்டல்ல நிக்கிற போட்டோஸ். இதெல்லாம் பார்த்ததும் ஒருவேளை டைட்ரிச் கேசினோல இருந்து எடுத்துட்டு போற பணத்தை கொள்ளையடிக்க பிளான் போடுறானோ அப்படின்ற எண்ணம் ஹீரோவுக்கு வரவே, இதே வேர் ஹவுஸ்ல கேசினோல விளையாடுறதுக்காக சிப்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, அந்த சிப்ஸ் 4-5 கிடக்கு. ஹீரோ அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பக்கத்திலேயே ஒரு டை இருக்கிறத பாக்குறாரு. டையில கேசினோவோட லோகோ பிரிண்ட் ஆயிருக்கு. கேசினோஸ்னாலே ரூல்ஸ் இருக்கும். நிறைய கேசினோஸ்ல ட்ரௌசர் போட்டுட்டு போனாலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம போற கேசினோல டை கட்டலைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களோ என்ன ஒண்ணு. ஹீரோ அந்த டையை கட்டிக்கிட்டு கேசினோவுக்கும் வராரு.
கரெக்டாக அவர் நினச்ச மாதிரியே அந்த டையை கட்டிட்டு போகலன்னா யாருக்குமே உள்ள அலோடு கிடையாது. ஆனால் ஹீரோ தான் டையை கட்டிட்டு வந்துட்டாரே, ஸோ ஹீரோவை உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்த ஹீரோவும் வேர் ஹவுஸ்லேருந்து இவர் எடுத்துகிட்டு வந்த சிப்ஸை வச்சு ரோலர் கேமில் பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ஹீரோவுக்கு பின்னால் கேசினோவில் முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒரு ஓல்டு மேன் வாண்டடாக ஹீரோ கிட்ட வந்து பேசி ஹீரோவை தனியாக வலிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா ஹீரோ ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலந்த சிப்ஸை வச்சு விளையாண்டுட்டுருக்காரு. இந்த சிப்ஸை இந்த கேசினோவில் யூஸ் பண்ணுற ஒரே ஆளை செத்துப்போன டயட் ரிச் மட்டும்தான். நடுவில் கேசினோவிலேருந்து இந்த கலர் சிப்ஸையே தூக்கிட்டாங்க. பட் டயட் ரிச் இந்த கேசினோவில் நிறையா விளாண்டு நிறையா தோத்ததுனால எனக்கு இந்த கலர் சிப்ஸ் தான் ராசியான சிப்ஸு, ஸோ எனக்கு இதை வச்சு விளையாட அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். ஸோ டயட் ரிச் மட்டும் இந்த சிப்ஸை வச்சு விளையாடுறதுக்கு கேசினோவில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ விளையாடுறாரா? இதோட ஹீரோ டை கட்டிட்டு வந்தா இருப்பாருங்க. இது டயட் ரிச்சோட டைன்னு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போன ஓல்டு மேனுக்கு நல்லா தெரியும். இது மட்டும் இல்லை, ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி திங்கக்கிழமை கேசினோலேருந்து கிளம்புற பணத்தை டயட் ரிச் ஆட்டியா போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு கேசினோவுக்குள்ளேருந்து இந்த ஓல்டு மேனும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் டயட் ரிச் ஓல்டு மேனுக்கு கடனாக நிறையா காசு தரணுமா, அதை இப்படியாவது வசூலிக்கணுன்றதுக்காகத்தான் ஓல்டு மேன் இந்த ஹெல்ப்பையே பண்ணுறாரு. இதை அவர் ஹீரோ கிட்ட சொன்னதுமே ஹீரோ டயட் ரிச்சோட நோட்டை பார்த்தாருல்ல, $67,000 கடன் காசுன்னு, அந்த காசை அவன் இவனுக்கு தான் கொடுக்கணும் போல. சரி, இதை நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணுவோம்னு ஐயா எதுக்கும் பதறாதீங்க ஐயா. அந்த பிளானை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காகத்தான் டயட் ரிச் அவனோட ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் வேற ஒரு வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டான். உங்களுக்கு பிசுரே இல்லாமல் இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன். திங்கக்கிழமை என்ன பண்ணணுன்ற பிளானையும் டயட் ரிச் என்கிட்ட சொல்லிட்டான். திங்கக்கிழமை தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு இந்த பிளானில் இறங்கிறதுக்கு முடிவெடுத்த ஹீரோ டயட் ரிச் செத்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் நேக்கா இவருக்கு சாதகமாக இருக்க மாதிரி பல விஷயங்களை பேசுகிறாரு. இதை நம்மனை ஓல்டு மேனுமே என்னவோ பண்ணிட்டு போங்க, ஆனால் கேசினோவோ மூட போகிறாங்க. இந்த ஒரு திங்கக்கிழமை தான் டைமு, அதுக்கப்புறம் வெறுங்கையை தான் வழிச்சு நக்கணும், ஸோ பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ எப்போவுமே கேசினோவிலேருந்து கிளம்புற வேன் ஹைவே ஹோட்டலில் நிற்கிறதா ஃபோட்டோஸில் பார்த்தாருல்ல, அடுத்து அந்த ஹைவே ஹோட்டலுக்கு போய் எதுக்காக ரெகுலராக வேன் இங்கே நிற்குதுன்றதை செக் பண்ணுறாரு. அங்கே ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் ஹீரோவுக்கு பல தகவல்கள் தெரிய வருது. ஆக்சுவலாக ஹைவே ஹோட்டல்ன்ற பேரில் இங்கே ப்ராத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழிலில் ப்ராஸ்டியூட்டாக இருக்க ஒரு லேடியோட பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லை, கேசினோலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வர வேனுக்கு ரெகுலராக 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் பாதுகாப்பாக வருவாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டிக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த சின்ன பொண்ணு. ஸோ வாரம் தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக தான் செக்யூரிட்டி இந்த இடத்துல வேனை ரெகுலராக நிறுத்துறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்தோட இவர் தங்கியிருக்க இடத்துக்கு போனால் அங்கே ஹீரோவுக்கு ஒரு ஆப்பு ஆண்ட வேலை இருக்குது. டயட்ரிச்சோட ஃபோன் ஹீரோ கிட்ட இருந்ததில்ல, அந்த ஃபோனு ஹீரோ கிட்ட தான் இருக்குன்றத டயட்ரிச்சை தேடி வந்த சீனியரும் ஜூனியரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி ஏண்டா பாறை கடியில் பதுங்கின தேர மாதிரி இருந்துக்கிட்டு என்ன நடக்குது இங்கே, எப்படி டயட்ரிச்சோட ஃபோன் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு முட்டி போட வச்சு ஹீரோவோட தலையில் கண்ணை வச்சு விசாரிக்கிறப்போ ஹீரோ தான் டயட்ரிச்சோட பிளான் இருக்க எல்லா நோட்ஸையுமே தெளிவாக பார்த்துட்டாருல்ல. இதுக்கு முன்னால் புரியலனாலும் கேசினோல ஓல்டு மேன் சொன்னதை வச்சு எல்லாமே ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. அதோட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகத்தான் டயட்ரிச் சீனியரையும் ஜூனியரையும் வர வச்சிருக்கான்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவனுங்களுக்கு கோபம் வராத மாதிரி எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலைக்காக வந்திருக்கீங்கன்றதை டயட்ரிச் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு முக்கியமான வேற ஒரு வேலை இருக்க போல, அதனால் அவரோட ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. வர திங்கக்கிழமை கேசினோவிலேருந்து பணத்தோடு கிளம்புற வேனை நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். வேன் எந்த ரூட்டில் போகுதுன்ற மேப்பெல்லாம் என்கிட்ட டயட்ரிச் கொடுத்துட்டாப்புல. அதோட அந்த வேன் போயிட்டுருக்க வழியில் ஒரு ஹைவே ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் இருக்க சின்ன பொண்ணு வேனுக்கு பாதுகாப்பாக வர 2 செக்யூரிட்டி கார்டில் 1 செக்யூரிட்டியோட பொண்ணு. ஸோ பொண்ணை பார்க்கறதுக்காக எப்படி பார்த்தாலும் வேனை நிறுத்துவானுங்க, அங்கே தான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். இதோட கேசினோவில் முக்கியமான பொறுப்பில் இருக்க ஓல்டு மேனும் இந்த பிளானுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு ஹீரோ டயட்ரிச்சோட நோட்ஸில் பார்த்த விஷயங்களை வச்சு கோர்வையாக ஒரு பிளான் சொன்னதும் தம்பிக்கார இருக்கான்ல இவன் தான் வேன் ஹைவே ஹோட்டலில் நிற்கிறத ஃபோட்டோ எடுத்து டயட்ரிச்சுக்கிட்டே கொடுத்தவன். அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக டயட்ரிச்சே தானே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாருன்னு அர்த்தம். அவன் ஹீரோவுக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிறான். இதை என்ன தான் சீனியர் நம்பினாலும் சீனியர் கூடவே வந்த ஜூனியர் நம்ப மாட்டான். தலை, எனக்கு இவன் மூஞ்ச பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது, மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாது, இவனை நம்பவே வேணாம்னு சீனியர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அட ஏண்டா நீ வேற 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், வெறுங்கையோடைய வீட்டுக்கு போக சொல்கிற, முடியை கட்டி மலையை எழுப்போம், வந்தா மழை போனால் பீப்புன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோவோட பிளானை செய்யறதுக்கு சீனியர் ஒத்துக்கிறாரு. இது முடிஞ்ச அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஹீரோயின் எங்கேயோ வெளியே போகணுன்றதுக்காக ஹீரோ கிட்ட கடனாக கொடுத்த காரை கேட்குறா. உங்களுக்கு ஏங்க கஷ்டம், நானே ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோ வாண்டடாக வழியிறாரு. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வேற உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என் கூட வந்து அவங்க கோச்சிக்க போகிறாங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் ஆடா அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, அவனுங்க கிடக்குறானுங்க பிஸ்னாரி பசங்க, எனக்கு உங்களை ட்ராப் பண்ணுறது தான் முக்கியம், நீங்கள் வாங்கலேன் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு வலுக்கட்டாயமாக ஹீரோ ஹீரோயின்
ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் சர்ச்சுக்கு போனோம்னு சொல்றா. ஹீரோவும் அவளை சர்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு நீங்க ப்ரே பண்ணிட்டு வெளியே வாங்க, அதுக்குள்ளே எனக்கு வேற வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கேசினோல இருந்து எந்த வேன் பணத்தை எடுத்துகிட்டு போதோ அந்த வேன் நிற்கிற இடத்துக்கு வராரு. வேனுக்கு வெளியவே தெளிவாக ஒரு வார்த்தை எழுதிருக்கு, வேனுக்கு உள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அதுல தான் எல்லா பணமுமே இருக்கும். அந்த லாக்கரோட சாவி பணத்துக்கு பாதுகாப்பா போற செக்யூரிட்டிஸ்ட கூட இருக்காது. வேன் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க சாவியை வச்சு லாக்கரை திறக்க முடியும்னு எழுதிருக்கு. பட் வேகா கிட்ட இருந்து ஹீரோ ஒரு சாவி எடுத்தாரு இல்ல, திங்கக்கிழமை பண்ண போற வேலையை முடிக்கிறதுக்கு இந்த சாவி யூஸ் ஆகும்னு வேகா வாய்ஸ் மெயில கூட சொல்லியிருப்பான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வேனுக்குள்ள இருக்க லாக்கரோட சாவி இதுதான்றதை கெஸ் பண்ணிக்கிட்டு பிரேயரை முடிச்ச ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே, ஏமா உனக்கோ 30 வயசு, டைட்ரிச்சுக்கோ 60 வயசு, அவன் எப்படிமா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு ஹீரோ அவரோட சந்தேகத்தை ஓப்பனாக ஹீரோயின் கிட்ட கேட்டுடுறாரு. அடையாங்க நீங்கள் வேற, நானாக விருப்பப்பட்ட அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணாதான் ஆச்சு, இல்லைனா என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா அவன். நானும் அவங்ககிட்டருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் ஒன்றும் முடியல, சரி நம்ம விதி இதுதானே அவன் கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு ஹீரோயின் அவளோட கதையை உருக்கமாக சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டே ஹீரோ அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து இவரோட டீம்மேட்ஸ் 3 பேரையும், அதாவது சீனியர் ஜூனியர் தம்பிக்காரன் இவர்னு 4 பேரும் சேர்ந்து வேன் ஹைவேல ஒரு ஹோட்டலில் நிற்கும்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே நிற்க போகிற வேன்லேருந்து பணத்தை எப்படி கொள்ளையடிக்க போகிறோம்னு ஹீரோ அவரோட பிளானை 3 பேர்கிட்டையும் சொல்கிறாரு. சீனியர் ஜூனியர் தம்பிக்காரன்னு 3 பேரும் முஞ்சில மாஸ்கோட வேன் இந்த இடத்துல வந்து நின்னதும் 2 செக்யூரிட்டிஸும் உள்ளே போவாங்கள்ல, அவங்க திரும்ப வெளியே வரும்பொழுது அவங்கள கன் பாயிண்ட்டில் லாக் பண்ணிடணும். தலையெழுத்துன்னு அவனுங்க வேனை திறந்து விட சொன்னால் திறந்து விட்டு தான் ஆகணும். வேனில் இருக்க பணத்தெல்லாம் தூக்கி நம்ம காரில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் 2 செக்யூரிட்டிஸையும் வேனில் போட்டு லாக் பண்ணிவிட்டு 90 செகண்டில் திருடின பணத்தோட இங்கேருந்து பறந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்னு ஹீரோ திறமையாக போட்ட திட்டத்தை இவங்கள்ட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஜூனியரோ, ஏம்பா தேசிய மயமாக்கப்பட்ட தேவாங்க, நாங்கள் 3 பேரும் இங்கே கொள்ளையடிப்போம், சார் எங்கே பொறுக்க போவீங்க, நாங்கள் உசுரை பணையை வச்சு கொள்ளையடிப்போமா, இவர் எங்கேயோ இருந்துட்டு நோவாமல் திருடின பணத்தில் வந்து ஷேர் கேட்பாராம், என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா அப்படின்னு அந்தாள் கத்த ஆரம்பிச்சிட்றான். யோ சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளியா, 4 பேர் இங்கேயே கொள்ளையடிக்க வந்துட்டா, கேசினோலேருந்து பணத்தோட வேன் கிளம்புதில்ல, வேனில் 2 செக்யூரிட்டிஸ் தான் வரானுங்களா, வேறு எந்த பிரச்சனையும் இல்லையானு பார்க்க வேணாமா, உங்கள் அப்பாரா போய் அதை பார்ப்பாரு, நான் தான் ஏன் பார்த்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனே சொல்லணும், நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், இந்த பிளானில் எனக்கு என்னமோ சம்மந்தமே இல்லை, நான் சும்மா ஒப்புக்கு சப்பானியாக இருக்கிற மாதிரியே பேசுகிறேன், வேனுக்கு உள்ளே ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரோட சாவி என்கிட்ட தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோ, நான் சாவியை கொடுத்தாதான் உங்களால் பணத்தையே கொள்ளையடிக்க முடியும், அதனால் தேவையில்லாமல் என்கிட்ட வீம்பு காட்டிகிட்ருக்காதுன்னு ஹீரோ செம்மையான பாயிண்ட் சொல்லி அவங்கள லாக் பண்ணிடுறாரு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட சீனியரும், சரி விட்றா அவன் தான் சொல்கிறான்ல, அவன் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்து போம்னு ஜூனியரை பேசி ஆஃப் பண்ணிடுறாரு. இப்படியே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு கொள்ளையடிக்க போகிற நாளான திங்கக்கிழமை வருது. பிளான் படி 3 பேருக்கு என்ன வேலையோ அதை பார்க்கறதுக்கு 3 பேர் கிளம்பிடுறாங்க. ஹீரோ இவரோட வேலையை பார்க்க கிளம்புறதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஹீரோயின் ஸ்டன் ஆகி திருத்திருன்னு முழிச்சிட்ருக்கா. ஹீரோ அவளுக்கு பக்கத்தில் போயிட்டு, இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரை பற்றியும் நீ பயப்பட வேணாம், நீ எங்கே போனாலும் டைட்ரிச் உன்னை துரத்தி வரமாட்டான், சொல்ல போனால் இனிமேல் அவன் உன்னை தேடி வரவே மாட்டான், போ போய் அவனோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ன்னு டைட்ரிச் செத்ததை டைரெக்டாக சொல்லலை, அவன் இனிமேல் வரமாட்டான்னு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு கேசினோலேருந்து கிளம்புற வேனை வேவ் பார்க்கறதுக்காக ஹீரோ போகிறாரு. அங்கே தான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட்டே. இந்த பிளானில் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா ஒரு ஓல்டு மேன், அவர் அங்கே வந்த ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, பேகா எங்கடா அப்படின்னு செத்தவனை பற்றி கேட்குறாரு. அவனா அவன் நேரம் மண்ணுக்குள்ளே மண்புழுவோட டூயட் பாடிட்டு இருப்பாஞ்சி, அவன் செத்துட்டான், அவன் எதுக்கு கேட்குறீங்க, அதான் நாங்கள் இருக்குமே, நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஹீரோ நிலைமை புரியாமல் பேசுகிறாரு. டே உண்ட மூக்கா, உனக்கு விஷயம் புரியுதா இல்லையாடா, டைட்ரிச் இதை உங்ககிட்ட சொல்லலையா, இதுதான் கேசினோலேருந்து கடைசியாக கிளம்ப போகிற ட்ரிப்புன்றதுனால கேசினோவில் இருக்க மொத்த பணத்தையும் ஏற்றி அனுப்புகிறாங்க, ஸோ 2 செக்யூரிட்டிஸ் மட்டும் பத்தாதுன்னு 3 செக்யூரிட்டிஸ் அனுப்புறதா அப்போவே பிளான் பண்ணிட்டானுங்கடா, நான் தான் உசுரை கொடுத்து போராடி 3வது செக்யூரிட்டியாக வேகா வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், வேனுக்குள்ளே இருக்க லாக்கருக்கு உண்டான சாவியை வேகா கிட்ட கொடுத்ததும் நான் தான், அவன் இல்லைன்றதுக்காக இப்போ வேற ஒரு செக்யூரிட்டியை சேர்த்துட்டானுங்க, என்னை என்ன பண்ண சொல்கிறேன்னு ஓல்டு மேன் கேட்டதுக்கு அப்புறம் தான் டைட்ரிச்சோட நோட்ஸை பார்த்தாரு இல்லை ஹீரோ, அதில் 3 செக்யூரிட்டிஸ் வருவாங்கன்னு டைட்ரிச் ஒரு ஓரத்தில் எழுதி வச்சிருந்தது இப்போ ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இது மட்டும் இல்லை, டைட்ரிச் வச்சிருந்த ஃபோட்டோவில் பேகா செக்யூரிட்டி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓல்டு மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் ஹீரோ பார்த்துருப்பாரு. இது வரைக்கும் ஸ்ட்ரைக் ஆகாத விஷயம் ஓல்டு மேன் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஆக எப்படியோ போட்ட பிளான் கொலாப்ஸ் ஆகி போச்சு இல்லை, இனிமேல் இதுக்குள்ளே நான் இல்லை, என்ன எதுலையுமே இழுக்காதீங்க, ஆளை உடுங்கடா சாமின்னு ஓல்டு மேன் கிளம்பிடுறாரு. இதே சமயத்தில் வேனில் பணத்தை ஏற்றிக்கிட்டு 3 செக்யூரிட்டிஸ் அதுக்கு பாதுகாப்பாக கிளம்பிடுறாங்க.
மேட்ரை கொள்ளையடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம ஆளுங்க, அவனுங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா? ஸோ வேன் கிளம்புனதும் ஹீரோ ஃபோன் பண்ணலாம்னு ஃபோன் எடுத்தா அந்த டைம் பார்த்து இழவெடுத்த ஸ்ட்ரோக் ஹீரோவுக்கு வந்துடுது. மயக்கம் போட்டு 20-30 seconds ஹீரோ அங்கேயே விழுந்துட்டு கண்ணை முடிச்சதுக்கப்புறமா இவர் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் வேற போய் தொலைய மாட்டேங்குது. சரி, ஃபோன்லாம் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நேரில் போனால் தான் சரி வரும்னு கார் எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு கிளம்புன ஹீரோ ஹைவே ஹோட்டலுக்கு பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே மூணு பேரும் கொள்ளையடிக்கிற வேலையை தொடங்கிடுறாங்க. முதல்ல ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸை மடக்கிட்டு அவனுங்கள்ட்ட போய் வேனோட கதவை திறடான்னு சொன்னால் கதவை திறந்ததும் உள்ளே இருந்த மூணாவது செக்யூரிட்டி கார்டு சீனியரோட வயிற்றுலேயே ஒரு புல்லட்டை இறக்கிடுறான். உடனே நல்லா பாலவாக்கம் பண்ணிக்குட்டி மாதிரியே இருப்பான் பாருங்க ஜூனியர், அவன் வேனுக்குள்ளே இருந்த மூணாவது செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு இனிமேல் அவங்ககிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேனோட டோரை லாக் பண்ணிடுறான். அதே சமயம் மீதி ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் ஜூனியர் எவிடன்ஸே இருக்கக்கூடாதுன்னு போட்டும் தள்ளிடுறான். சீனியருக்கு அடிபட்டுருக்கு, வாயா ஹாஸ்பிட்டல் போகலாம்னு கூட்டா அந்த ஆளுக்கு உசுரை விட பணம் தான் முக்கியமாக இருக்கு. வேனுக்குள்ளே இருக்க அந்த மூணாவது செக்யூரிட்டி வேற கதவை திறக்க மாட்டான். ஸோ எப்படியாவது டூலை கீழே யூஸ் பண்ணி கதவை உடச்சி திறங்க, பணத்தை எடுத்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் வருவேன்னு சீனியர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு தான் ஒரு வேர் ஹவுஸ் தெரியும்ல காட்டுக்குள்ள, டைட்ரிச்சோட வேர் ஹவுஸ், அங்கே நிறைய டூல்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பாரு. ஸோ எனக்கு ஒரு இடம் தெரியும், வாங்கன்னு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேர் ஹவுஸ் இருக்க இடத்துக்கு போகிறாரு. பணம் இருக்க வேனையும் எடுத்துக்கிட்டு வராங்க. வேர் ஹவுஸை திறந்து உள்ளே இருக்க டூல்ஸ் எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ ஜூனியரை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினதும் இவனும் உள்ளே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாவா, அரை மணி நேரத்தில் டூல்ஸை யூஸ் பண்ணி வேன் கதவை உடச்சிடலாம்னு சீனியர் கிட்ட சொன்ன ஜூனியர் அடுத்து கொடுத்தாம பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு எழுந்துருச்சு பக்கத்தில் இருந்த தம்பிக்காரனை ஷூட் பண்ணிடுறான். அடுத்தது ஹீரோவையும் ஷூட் பண்ண பார்க்கறதுக்குள்ள இவனோட துப்பாக்கியில் புல்லட்டு தீந்து போயிடுது. ஆனால் வேர் ஹவுஸுக்குள்ளே 9mm புல்லட் இருக்கிறத ஜூனியர் நோட் பண்ணியிருப்பான். ஸோ ஹீரோவை வேர் ஹவுஸுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே அவரோட கதையை முடிச்சிடலாம்னு ஜூனியர் ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு புல்லட் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அது எப்படிரா கொள்ளையடிச்ச பணத்தை உனக்கும் தம்பிக்காரனுக்கும் பிரித்து கொடுப்போன்னு நினச்சிங்க, லூசு பசங்கடா நீங்கள் அப்படின்னு ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போதே வேர் ஹவுஸில் இருந்த ஒரு மண்டை ஓட்டுக்கு பின்னால் ஆல்ரெடி ஒரு கன்று இருக்கிறத ஹீரோ பார்த்துருப்பார் இல்லையா. இப்போ ஜூனியர் அசந்த டைமாக பார்த்து அந்த கன்னை எடுத்து அவனுக்கு முன்னாலேயே நீட்டிடுறாரு. அப்புறம் என்ன, தட்டி விட்டா தாறு மாறுதான், செம்மையான கன் ஃபைட் ஒன்று அங்கே நடக்குது. கன் ஃபைட்டோட இறுதியில் ஹீரோ ஜூனியரை எப்படியோ போட்டு தள்ளிடுறாரு. சீனியரை போட்டு தள்ளணுன்ற அவசியமே இல்லை, அந்த ஆளுக்கு தான் குண்டடிப்பட்டுச்சு இல்லை, அதுலேயே ஆள் அவுட்டு. சரின்னு பணம் இருக்க வேனுக்கு பக்கத்தில் வந்தால் வேனுக்குள்ளே இருந்த மூணாவது செக்யூரிட்டியை தான் ஜூனியர் அப்போவே ஷூட் பண்ணியிருப்பான்ல, ஷூட் பண்ணிட்டு தான் கதவையே சாத்தியிருப்பான். இப்போ வேனுக்குள்ளே இருந்து ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு, உள்ளேருந்து எந்த சத்தமுமே கேட்கல. ஸோ வேனுக்குள்ளேயே மூணாவது செக்யூரிட்டியும் காலி போல. இங்கே சீனை கட் பண்ணால் அதுக்கப்புறமா ஹீரோ வெயிட்டான ஒரு பேக்கை தூக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. பட் ஹீரோ இங்கே வரும்பொழுது ஹீரோயினை காணோம். டைட்ரிச் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நீ வாழ்மா தான் ஹீரோ சொல்லிட்டாரு. ஸோ ஹீரோயின் தான் தம்பிக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் வேற ஒரு வாழ்க்கையை வாழ போயிட்டுருக்கா. சரி போகிறவங்க போட்டோம், நம்ம பொழப்ப பார்ப்போம்னு ஹீரோ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புனதும் இங்கே சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் தான் நம்ம மண்டையவே வெடிக்க வைக்கிறாங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறது புதன்கிழமை. ஆரம்பத்தில் ஹீரோ பொம்மை செஞ்சிட்ருக்க மாதிரி பார்த்தோம்ல, அதே மாதிரி இவரோட இடத்துல உட்காந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்காரு. இத்தனை பிரச்சனையை கடந்து வந்த எந்த சிம்டம்ஸுமே ஹீரோவோட முகத்தில் தெரியல. அப்படியே ஹீரோவுக்கு பக்கத்தில் கேமராவை திருப்பினா டைட்ரிச்சோட நாயும் இங்கேயே தான் உட்காந்துருக்கு. நாயோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப்பை வச்சு அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. என்னடா இது, ஹீரோ பணத்தை எடுத்துகிட்டு வந்தாரு, பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஆளோட வாழ்க்கையே மாறி இருக்கணுமே, ஆனால் ஹீரோ எப்பவும் போல இருக்காரு, இது என்ன கதைன்ற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லை? எனக்கும் அதே சந்தேகம் தான் வந்துச்சு. டைரக்டர் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன கெஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விரிட்டாரு போல. நான் என் கெஸ்ஸிங்கில் தோன்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். நல்லா ஸ்டார் வடிவ சாணி கொண்ட மாதிரியே இருக்காரு இல்லை ஹீரோ. இவர் ஒரு சீனில் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பார் பாருங்க, எனக்கு ஸ்ட்ரோக் வந்து நான் கீழே விழுந்துட்டேன்னா கீழே விழுந்து கிடக்கிற அந்த கொஞ்ச நேரம் சுற்றி என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியாது, எனக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கோம்னு. இதை வச்சு பார்த்தா ஆரம்பத்தில் ஒரு புதன்கிழமை ஹீரோ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லை, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து இவரோட ரியல் லைஃப்பில் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸை வச்சு ஒரு பர்ஃபெக்ட் க்ரைம் பண்ணுற மாதிரி இவ்வளோ நேரம் ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இதுக்கு முன்னால் ஹீரோவோட பொண்டாட்டி கதவுக்கு பின்னால் நிற்கிறப்போ அவள் ஃபேஸையே நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க, அதோட அவள் அவளோட தம்பி வீட்டுக்கு போனோம்னு சொல்லியிருப்பாள். ஸோ ஹீரோ அவரோட இமேஜினேஷனில் இவரோட பொண்டாட்டியையும் அவளோட தம்பியையும் தான் ஹீரோயினாகவும் தம்பிக்காரனாகவும் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, டைட்ரிச்சோட நாயின்னு ஒன்று இமேஜினேஷனில் பார்த்தோம்ல, அது இப்போ ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்குது. தன்னை வளர்த்த ஓனரான டைட்ரிச்சோட பாடியை பார்த்தப்ப கூட நாய் ஹீரோவை பார்த்து கோவப்படலை, எந்த ரியாக்டுமே கொடுக்கல. ஏன்னா அது ஹீரோவோட நாயின்றதுனால தான் இமேஜினேஷன்லையும் அது ஹீரோவை எதுவுமே பண்ணல. ஆக ஒரு பர்ஃபெக்ட் க்ரைமை பண்ணணும்னு நினச்ச ஹீரோ அவரோட இமேஜினேஷனில் இதை பண்ணியிருக்காரு. இப்படின்றது என்னோட கருத்து, இப்படிலாம் இருக்காது, இது வேறு மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த படத்தோட கதை இதோட முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.